Hi guys, welcome or welcome back to my channel. Na unga Sharanya. So in the video pathinga appadina club factory haul video va irukka podu. So na club factory la enna enna purchase panna appingiradha da unga kitta na share panikka poran. So idhu da vandu na first time vandu club factory la endu purchase panirken. So ennoda experience eppadi irundhadu appadinu ungalku indha video la na share panikiren. Vandu en lips la pathinga appadina lip shade suppose neenga kekkano nanchinga na ipo solliren. Na enna use panirena appadina stay quickly oda badass liquid lipstick new range irukku illaya. So adula vandu indha rendu shade na mix panirundha லிப்ஸ்ல போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேட் நேம் வந்துட்டு மென்ஷன் பண்றேன் சோ இதுதான் வந்து நான் வேர் பண்ணிருக்கேன் ரெண்டையும் லைட்டா மிக்ஸ் பண்ணேன் சோ நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க நம்ம சேனல்ல ஒரு அமேசிங்கான கிவ் அவே போயிட்டு இருக்கு சோ அதுலயும் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் நான் வந்து கிளப் ஃபேக்டரியில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் சோ அதனால பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாம வந்துட்டு பீங் அ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ட்ரையல் மாதிரி இருக்கட்டும்னு 300 அண்ட் பிலோ தான் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு 200 அண்ட் பிலோன்னு தான் சொல்லணும் எக்ஸாக்டா ஏதோ ஒன்னு ரெண்டு தான் வந்துட்டு 200 சம்திங் ஸோ மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா 200 அண்ட் பிலோ ஐட்டம்ஸ் தான் நான் வந்துட்டு எதுவும் கிச்சன் டூல்ஸ் மாதிரியோ இல்ல ஹோம் டெக்கர்ஸ் மாதிரியோ இல்ல ஹேண்ட்பேக் இல்ல வேற ஏதோ வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அசசரீஸா நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே சேல் கிட்ட வந்துட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தேன் மோரால்லஸ் அந்த மாதிரி தான் ஏதோ சேல் போயிட்டு இருந்தது ஸோ அசசரீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அமேசிங்கான டீல்ஸ் இருந்தது ஸோ அசசரீஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அசசரீஸ்லயும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நெக் பீசஸ் அண்ட் இயரிங்ஸ் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பிலோ 200 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் ஆர்டர் பண்ண டேட் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 23 ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தேன் அப்பயே வந்துட்டு எனக்கு எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா வந்துட்டு எனக்கு டிசம்பர் 10 அன்னைக்கே வந்துட்டு என்னோட பார்சல் நான் ரிசீவ் பண்ணிட்டேன் ஸோ நான் பார்சல் எப்படி ரிசீவ் பண்ணேன் எந்த மாதிரி இருந்தது அந்த கண்டிஷன் கிளிப்பையும் உங்களுக்கு நான் வீடியோல இன்க்ளூட் பண்றேன் wrapped up பார்சல் மாதிரிதான் இருந்தது ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங் இல்ல ஆனா வந்து உள்ள இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நெக் பீசஸ் அண்ட் இயரிங்ஸ் மைன்யூட் டீடைலிங்ஸ் எல்லாம் இருந்தது ஸ்டோன் ஒர்க் எல்லாம் இருந்தது ஸோ அது மாதிரி எந்த ஒரு டேமேஜும் இல்லாம சேஃபா தான் இருந்தது என்னோட பார்சல் நான் ரிசீவ் பண்ணப்ப அது இல்லாம டிராக்கிங் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணோடனே எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்தது மெசேஜ் வந்தது அது இல்லாம வந்து 2 to 3 days அப்புறம் வந்துட்டு உங்களோட ஆர்டர் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து ப்ராசஸிங் பத்தின டீடைலிங் பார்த்தன மெயில்ஸும் மெசேஜஸும் எனக்கு கன்சிக்யூட்டிவா வந்துட்டே இருந்தது டில் ஐ ரிசீவ் மை பார்சல் ஆக்சுவலி வந்துட்டு 9th வந்துட்டு டெலிவரி அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐ குடன்ட் ரிசீவ் இட் ஆனா வந்து 10th வந்துட்டு பார்சல் நான் வாங்கிட்டேன் ஸோ என்னோட ஆர்டர் பிளேஸ் பண்ணப்ப பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12 தான் வந்துட்டு உங்களோட அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்டட் டெலிவரி டேட்டா இருக்கும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க ஆனா வந்துட்டு ஃபியூ டேஸ் பிஃபோர் அவே வந்துட்டு பார்சல் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு விச் வாஸ் அ குட் திங் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கு சோ உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்க அதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீ பே பண்ணாம உங்களுக்கு இருக்கு இல்லனா ஏதோ சம் அமௌண்ட் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதை பத்தின டீடைல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன் இதுதான் வந்து என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சோ ஆர்டர் பிளேஸ் பண்ணதுல இருந்து எனக்கு ஆர்டர் டெலிவரி ஆகிற வரைக்கும் ஐ வாஸ் கண்டினியூஸ்லி கெட்டிங் மெசேஜஸ் அஸ் வெல் அஸ் இமெயில்ஸ் ரிகார்டிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மை ஆர்டர் லிங்க்கும் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க மெயிலே ஸோ அதுல வந்துட்டு ஐ வாஸ் ஏபிள் டு ட்ராக் தி ஆர்டர் ஸோ இப்ப வந்து பாம்பே வந்துருச்சு ஸோ இப்ப கஸ்டம்ஸ்ல இருக்கு ஸோ இப்ப வந்து ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கு ஸோ சைனால இருந்து கிளம்பிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் மை ஆர்டர் வந்துட்டு அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு என்னால பார்க்க முடிஞ்சது ட்ராக்கிங் பத்தி ப்ராப்ளம் இல்லை அடுத்தது கேஷ் ஆன் டெலிவரி தான் ஸோ எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அமௌண்ட்டும் நான் பே பண்ண தேவையில்லை நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணப்பயே சப்போஸ்
கேஷ் ஆன் டெலிவரிக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா, சோ அதுல இருந்து டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றப்ப ஃபைனல் கிராண்ட் டோட்டல் அமௌண்ட் என்ன இருந்ததோ, சோ அந்த அமௌண்ட் வந்துட்டு அட் த டைம் ஆஃப் டெலிவரி நீங்க பே பண்ணா போதும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது, கஸ்டம் அப்படி இப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. சோ விச் இஸ் அ குட் திங். நிறைய சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி இருக்காது, நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அட் டைம்ஸ் கஸ்டம்ஸ்ல மாட்டிடுச்சு அப்படின்னா நீங்க கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இல்லவே இல்லை. சோ ஐ லைக் தட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பார்சல் வாஸ் சேஃப் அண்ட் செக்யூர். ஜஸ்ட் ஒரு ரேப்பிங் மாதிரி தான் இருந்தது, கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி இல்ல பார்சல் வந்தது. பாத்தீங்க அப்படின்னா உள்ள இண்டிவிஜுவல் நெக் பீசஸா இருக்கட்டும், இயர்ரிங்ஸா இருக்கட்டும், அதுக்கான பிளாஸ்டிக் பேக்கேஜிங்ல இருந்தது. ஓவராலா எல்லா பீசஸும் சேர்த்து வச்சுன்னு பபிள் ரேப் பண்ணிருந்தாங்க. சோ பேக்கேஜிங்ல வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் இல்ல, உள்ள இருந்த ப்ராடக்ட்ஸ்லயும் எந்த ஒரு டேமேஜும் இல்ல. சோ இதுதான் ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ பீயிங் அ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு கிளப் ஃபேக்டரியில ஆர்டர் பண்ணதுல ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குட் கண்டிஷன்ல இருக்கு. அது இல்லாம இமேஜஸ் நான் எப்படி வந்து சைட்ல பார்த்தேனோ அதே மாதிரி டிட்டோவா தான் இருக்கு. சோ நிறைய பேர் வந்துட்டு ரிவ்யூ பண்ணப்ப நான் பாத்திருந்தேன் இது மாதிரி வந்து டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு, குவாலிட்டி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு. அது இல்லாம த ப்ரைஸ் வாட் ஐ பேட் ஃபார் அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. பிக்சர் வந்துட்டு நான் சைட்ல பாத்தேனோ அதே மாதிரி தான் இருக்கு. நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டோட்டலா மிஸ்லீடிங் மாதிரி எல்லாம் இல்ல, அந்த பிக்சரும் நான் வாங்கியிருக்க ஐட்டமும் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இல்ல. சோ இதுதான் வந்துட்டு என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா கிளப் ஃபேக்டரியில இருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ எம் அ ஹாப்பி கஸ்டமர். சோ நான் கண்டிப்பா வந்துட்டு உங்களையும் சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்களும் கிளப் ஃபேக்டரியில ட்ரை பண்ணி பாருங்க, ஷாப் பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஹால்குள்ள போலாம். நீங்க சொன்ன மாதிரி நிறைய வந்துட்டு நெக் பீசஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் தான் வாங்கினேன். சோ வேற எதுவுமே நான் வாங்கல. சோ என்னென்ன பாக்கலாம். நான் எல்லாத்தோட ரேட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாக் கலர் இயரிங் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சோ ரொம்ப சூப்பரா இருக்கு, ஒரு அமேசிங்கான பார்ட்டி வேற இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கு, இதை நான் வேர் பண்ணி காமிக்கிறேன். சோ இதுதான் அது நான் வேர் பண்ண பிறகு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அமேசிங்கா இருக்கு பாக்குறதுக்கே. அது இல்லாம ஒரு சூப்பரான பார்ட்டி வேற இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது என்னன்னு பாக்கலாம். அடுத்தது இந்த இயரிங் தான் வாங்கியிருந்தேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அது இல்லாம வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன் ரியல் லைஃப் பாக்குறப்ப உங்களுக்கு கேமரால எவ்வளவு தூரம் பிக் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியல. சோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐம் சோ ஹாப்பி அபவுட் இட். வந்து லைட் வெயிட்டாவும் இருக்கு, ரொம்ப ஹெவியாவும் இல்ல. சோ இந்த டீடைலிங் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கு. சோ எந்த ஒரு மிஸ்மேட்சையும் இல்ல. பிக்சர் நான் எப்படி சைட்ல பாத்தேனோ அதே மாதிரிதான் இருக்கு. சோ இதுதான் என்னோட ரெண்டாவது பர்ச்சேஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரிங் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். சோ ரொம்ப அழகா இருக்குல்ல, இந்த டீடைலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நான் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண இயரிங் இதுதான். இதுவும் வந்து ரொம்ப ஹெவியா இல்ல. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நான் சைட்ல எப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கு. கோல்டன் பிரான்ஸ், அது இல்லாம சில்வர். நான் வந்து கோல்டன் சூஸ் பண்ணிருக்கேன். சோ ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ண இயரிங்ஸ். சோ அடுத்தது வந்து நெக் பீசஸ் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பாக்கலாம். ஆக்சுவலி வந்துட்டு இயரிங்ஸ் விட வந்துட்டு நெக் பீசஸ் தான் ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணேன். சோ அது என்னென்னு இப்ப பாக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நெக் பீஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். சோ இந்த ஒரு டீடைலிங் ஆஸ் வெல் அஸ் இந்த ஒரு டிராப்பிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மோரல்லஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரிங்கும் வந்துட்டு இதோட பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை வேர் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா 3 கலர்ஸ் இருந்தது. ஒன்னு வந்துட்டு பிரான்ஸ், கோல்ட் அண்ட் சில்வர். நான் வந்துட்டு கோல்ட் சூஸ் பண்ணேன். பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் செயின் இருக்கு, நீங்க எவ்வளவு லென்த் வேணும்னாலும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாடல் மாதிரி தான், ஆனா கொஞ்சம் வேற. சோ இந்த நெக் பீஸ் வாங்கினேன். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருந்தது, இது கொஞ்சம் சட்டிலா இருக்கு. அது இல்லாம இந்த ஃபிளாரல் டீடைலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ இதையும் வேர் பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு செயின் லென்த் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு லென்த் வேணுமோ நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் இருக்கும் போட்டா.
இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 3 கலர்ஸ் இருந்தது, சில்வர், பிரான்ஸ் அண்ட் கோல்ட். நான் சூஸ் பண்ணது கோல்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நெக் பீஸ் வாங்கியிருந்தேன். சோ இது வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருந்தது. இப்படிதான் இருக்கும் நான் வேர் பண்ணா. நார்மல் பிளாக் மெட்டல் பினிஷ் இல்லாம இந்த ஒரு பினிஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அதனால இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நெக் பீஸ் வாங்கியிருந்தேன். சோ ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. சோ இதுலயும் வந்துட்டு 2-3 கலர்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அந்த பிளாக் அண்ட் கோல்டன் காம்பினேஷன் பர்ச்சேஸ் பண்ணேன். மறக்காம உங்களுக்கு எந்த நெக் பீஸா இயரிங்கா பிடிச்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது இந்த ஒரு நெக் பீஸ் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா டார்க் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு எங்க வேணா செயின்ல மூவ் ஆகும். சோ அந்த மாதிரி டைப் இருக்கும். சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச 3 பீஸ் வந்துட்டு கடைசியா வச்சிருக்கேன். சோ அதுதான் இப்ப பாக்க போறோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீடைலிங் ஒர்க் பாருங்க. சோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்பா, எந்த டேமேஜும் இல்லாம வந்திருக்கு. இதா இருக்கும் நான் வேர் பண்ணா. இருக்கலயே ஷார்டஸ்ட் லென்த் வச்சு நான் போட்டிருக்கேன். இன்னும் கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நெக் பீஸ் வாங்கியிருந்தேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. காம்பினேஷன் வித் இந்த சில்வர் மெட்டல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு க்ளோஸ் அப் காமிக்கிறேன். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைன்யூட் டீடைலிங் இருக்கு. அது இல்லாம அது ஷைனிங்காவும் இருக்கு. சோ உங்களுக்கு கேமரா அதை பிக் பண்ணல, ஆனா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செட் இதுதான். சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச செட். உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து நான் லாஸ்டா பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோக்கர். சோ சோக்கர் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சில்வர் மெட்டல்ல ட்ரை பண்ணது கிடையாது. சோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். இது பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர்லயும் வந்தது. ஒன்னா சில்வர் மெட்டல் இல்ல கோல்டன் இருந்தது. சோ கோல்டி பிக் பண்ணாம விட்டுட்டேன். ரொம்ப சேடா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்றப்ப அதையும் ஆர்டர் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வேர் பண்ணி காமிக்கிறேன். இருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் கொஞ்சம் லூசா வேர் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைட்டா வேர் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா சூப்பரா இருக்கு. சோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இதுல கோல்டன் கலரும் நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இதோட குவாலிட்டியா இருக்கட்டும், பினிஷிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. சோ எந்த ஒரு பினிஷிங் வந்துட்டு ப்ராப்பரா இல்ல அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்ல. நீங்களே பாத்திருப்பீங்க நான் பிக் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு நான் கிளப் ஃபேக்டரி ஆப்ல இருந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ். உங்களுக்கு இந்த ஹால் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல எந்த நெக் பீஸா இல்ல இயரிங்கா எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிளீஸ் டேக் அ மொமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நிறைய ஆசம் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. சோ அதை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிவ்அவேலையும் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹால் வீடியோ போட்டிருக்கேன். சோ மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃபியூச்சர் வீடியோ ரெக்வஸ்ட் இருந்ததுனாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். Bye. Take care.